ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான ஏபிசி ஜூஸ் பார்க்கலாம். ஒரு ஆப்பிள், ஒரு கேரட், ஒரு ஃபுல் பீட்ரூட், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதில் நான் வந்து இஞ்சி சேர்க்கலை, எனக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இஞ்சி தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி வந்து ஏபிசி ஜூஸ் செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டு மூணுத்தையும் நல்லா தோலை பீல் பண்ணி நான் வந்து ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். மூணுத்தையும் நம்ம வந்து கேரட், ஆப்பிள், வந்து பீட்ரூட் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு ஸ்ட்ரைனரில் நம்ம வடிகட்ட போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இந்த ஏபிசி ஜூஸில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் வந்து நம்ம வயிற்றை வந்து ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணுது, ரெண்டாவது ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கு நல்லது, நம்ம வந்து செரிமானத்தை அதிகப்படுத்துது. இது வாரத்துக்கு ரெண்டு வாட்டி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். நல்லா அரைச்ச இந்த விழுதை வந்து ஒரு ஸ்டைனர் வச்சு வடிகட்டிக்கோங்க. அந்த வடிகட்டும் போது பார்த்திங்கன்னா, அந்த திப்பி திப்பியாக இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பிள்ளைங்கள வாயில் தென்படாமல் ஃபுல்லாக நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆனால் பெரியவங்களாம் இது ஃபுல்லாக வடிகட்டாமல் அப்படியே குடித்தா, ஆப்பிள்லாம் ரொம்ப நல்லது தானே, வடிகட்டாமல் அப்படியே குடித்தா ரொம்ப சத்துக்கள், முழு சத்தம் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பீட்ரூட், கேரட்டோட பச்சை வாடைலாம் தெரியாமல் நம்ம வடிகட்டி கொடுப்போம். இந்த வடிகட்டின சக்கையை பார்த்திங்கன்னா, ஸ்கின்னில் வந்து நல்லா காமண நேரம் அப்ளை பண்ணி நல்லா காஞ்ச பிறகு கழுவுனீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து அதில் நல்லா ஸ்கின்னு க்ளோவிங்காக நல்லா கிடைக்கும். இப்போ நன்னாரி ஊற்றிருக்கேன், சுகர் சேர்த்துருக்கேன். இந்த சுகருக்கு பதிலாக நம்ம அதை வந்து ஹனி சேர்த்துக்கிட்டால் ரொம்ப இன்னும் நல்லது. இன்னும் இதோட இன்னொன்று பொருள் வந்து, ரெண்டு டீஸ்பூன் வந்து லெமன் சேர்க்க போகிறேன். இந்த லெமனும் நன்னாரையும் சேர்க்கும் போது சுத்தமாக பச்சை வாடையே தெரியாது, அந்த பீட்ரூட் கேரட் வாடையே தெரியாது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிள்ளைங்களுக்கு கொடுத்து பார்ப்போம். நான் வந்து ரொம்ப இது வந்து ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே வந்து வாரத்துக்கு ரெண்டு வாட்டி எடுத்துக்கிட்டால் வந்து ஸ்கின்னு க்ளோவாக இருக்கும், எல்லா சத்துக்களும் நமக்கு முழுசாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நோம்பு இஃப்தாருக்கு இதான் நான் வந்து செஞ்சுருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.